ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்று குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாங்க. எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிடுங்க. மற்ற அகாடமிக்கெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, ஆனால் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க, அதுதான் ஃபைனல். இதில் நம்ம சேலஞ்சும் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறேன். இப்போ நமக்கு ஆன்சருக்கு செக் பண்ணிட்டோம் இல்லையா, இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு குரூப் டூ அண்ட் டூ ஏ மெயின்ஸ்க்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டோம் அப்படின்னா எந்த கேட்டகரிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லாருடைய கேள்வி இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா, படிக்கலாமா படிக்க வேணாமா, இதுதான் உங்களுடைய எல்லாருடைய கேள்வியாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு அகாடமியில் ரொம்ப அதிகமான கட் ஆஃப் சொல்லியிருப்பாங்க, ஒரு அகாடமியில் ரொம்ப கம்மியான கட் ஆஃப் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே பரவலாக பார்த்துருப்பீங்க. கம்மியான கட் ஆஃப் சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு சில அரசியலும் வந்து இருக்குது. காரணம் வந்து அகாடமிஸில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்களே, கம்மியான கட் ஆஃப் சொல்லும்போது நிறைய பேர் அதுக்குள்ளே இருப்பாங்க, நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணுவாங்க, அந்த சில விஷயங்களும் வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு சயின்டிஃபிக்கலாக நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஐடியா. ஸோ அது எப்படி அப்படின்னா, ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணுறதன் மூலமாக, நிறைய பேர் ஃபில் பண்ணுறதன் மூலமாக நம்ம ஓரளவுக்கு கணிச்சிடலாம் இந்த கேட்டகரிக்கு இதிலிருந்து இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு வந்து கணிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு கூகுள் ஃபார்முக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் எல்லாருமே வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நிறைய பேர் ஃபில் பண்ணுறதன் மூலமாக நம்ம ஓரளவுக்கு அக்யூரேட்டான ஆன்சரை வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களை பேசிக்கான டீடைல் ப்ளஸ் உங்களுடைய நம்பர் ஆஃப் கொஸ்டின். இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து நீங்கள் நிறைய அகாடமி ஆன்சர் கீழே அதிலிருந்து செக் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இருக்கு இல்லையா, இதில் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் சிலது இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஆன்சர் கீக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறத மட்டும் வந்து பாருங்கள். அப்போ தான் ஈவனாக நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில், நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, ஸ்பெஷல் கேட்டகரி இந்த மாதிரிலாம் இது கொடுங்க. அதேமாதிரி லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக யூடியூப் ஃபாலோவர் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய டாப்பர்ஸ் பேட்ச், வெற்றி பேட்ச் அண்டு கனா பேட்ச், மதி பேட்ச், இந்த பேட்சஸ்லாம் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஏன்னா நம்ம பேட்ச் ஸ்டூடெண்டே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களே கரெக்டாக ஃபில் பண்ணாலே அதுலேருந்து நம்ம ஓரளவுக்கு அக்யூரேட்டான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ அது கொடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒன் இயர் டைம் பீரியடில் வந்துட்டு நம்ம பேட்சை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் நம்ம பேட்ச் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதில் நிறைகள் குறைகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சஜஷன்ஸ் அல்லது ஃபீட்பேக் வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் உங்கள்கிட்ட இருந்து அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கொடுக்குற விஷயங்களும் வந்து இன்னும் பெஸ்ட்டாகவும் நம்மளால் கொடுக்க முடியும். சரிங்களா? ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதுவாக இருந்தாலும் இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? இல்லை யூடியூப் ஃபாலோவராக இருந்தாலுமே இதுவுமே அதுலேயுமே நீங்களும் வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ மெயினாக வந்து நம்ம வந்து இந்த கட் ஆஃப் இது பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது, கூடவே நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் இருந்து அந்த ஃபீட்பேக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேர் அதிகமாக இதை வந்து ஃபில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம அதாவது கட் ஆஃப் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக நம்ம தெரியப்படுத்தலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு இந்த கட் ஆஃப் வீடியோ அப்படிங்கிறது கொடுத்துற ஒரு டேபிள் போட்டு உங்களுக்கு என்ன கேட்டகரிக்கு எதுலேருந்து இது வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும், எது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டேபிள் போட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அனுப்பி இதை ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 1000 பேருக்கு மேலே இதை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து அக்யூரேட்டான இது அப்படிங்கிறது பார்த்தாலும், 1000 பேருக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னாலே இந்த இதுக்கு நான் ஒரு கட் ஆஃப் வீடியோ அப்படிங்கிறது ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டுறேன். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து எந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அண்டு கண்டிப்பாக கிடைக்கும், அது ரெண்டுமே நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே இதை ஃபில் பண்ண சொல்லுங்கள். ஸோ நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் எல்லாருமே வந்து ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? 150, 160 மேலே எடுத்திருந்தாலும், 140 எடுத்திருந்தாலும், 130 எடுத்திருந்தாலும், யாராக இருந்தாலுமே இது ஃபில் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருமே மறக்காமல் இது கண்டாயமாக வந்து ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.